மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை, எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை மூலம் சட்டசபையில் 4 எம்எல்ஏக்கள் சென்றார்களோ, அதேபோல இந்த எண்மண் என் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாண்டிச்சேரியும் உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அங்கு செல்வார்கள். அதற்கான இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி மக்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் இதுவரை அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் செய்யாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த நிறைவு விழாவை நாம் நடத்தி இருக்கின்றோம். பொதுமக்கள், சகோதரிகள், இளைஞர்கள், விவசாயிகள், பட்டியலின மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பேராதரவு கொடுத்து கொண்டு அந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையினுடைய நிறைவு தமிழகத்தினுடைய அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கும். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல ஈர்க்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி, டெவலப்மெண்ட் ஆட்சியை விரும்பி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் போன 10 நாளைக்கு முன்னாடி 16 முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி இதே இடத்துல சேர்ந்தார்கள். நேற்றைக்கு நம்மளுடைய விளவங்கோடை சேர்ந்த சகோதரி திருமதி விஜயதாரணி அவர்கள் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வரவேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எங்களுடைய பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு பொறுத்திருந்து பாருங்க, எவ்வளவு பேர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து எங்க பொறுத்திருந்து பாருங்க கூட்டணி பத்தியெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவெடுத்து அனுப்பியிருப்பார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வழக்கமா ஒரே கட்ட தேர்தல் தான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திருக்கிறோம். அதுக்கான கருத்துக்கள் அந்த ஆணையம் கருத்துக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பலதரப்பு மக்களும் அதை வரவேற்று அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆணையம் என்ன பரிந்துரைகளை பரந்திருக்கிறார்களோ அதுபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, அதே போல அவர்கள் சொன்னதை செய்யல, தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்ன கூட செய்யல. அதே போல மின்சார கட்டணம், சொத்து வரி கட்டணம், நில வரி கட்டணம், இதிலெல்லாம் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 300 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு வந்த கரண்ட் கட்டணம் இன்னைக்கு 1200 ரூபா ஒரு சாதாரண சின்ன குடும்பத்தில், ஏழ்மை குடும்பத்தில் இருந்தவர்கள் வருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலையும் திமுக மேலையும், அதாவது ஊழல் திமுக மேல மக்கள் கடும் கோபத்தில் இருக்காத இந்த தேர்தலில் வெளிப்படும். 40 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.